அவர் மூன்று காரணம் சொன்னோம்லாம், எங்கள் அப்பாவுடைய அந்த ரீசன் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த வெறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா முகத்தை பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி பீடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கள் அம்மாவை ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த தூள்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பிரச்சனை, எங்கள் அம்மா அப்படி இருமிக்கிட்டே தான் அந்த பீடி சுற்றுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கல, நம்ம ஏதாவது எங்கள் அம்மைக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கணும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி நான் பக்கத்தில் கடையநல்லூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். எங்கள் அப்பா அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த வழியாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தெருக்குல நின்று குடம் நான் அமையும் போட்டு இந்த மாதிரி குடம் விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் அதை வந்து நேரில் பார்க்கேன், கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் பார்க்கேன். இப்போ பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஒரு 30 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலில் அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ பைக்கு பின்னாடி அவ்வளோ லோடு எல்லாத்தையும் வச்சுட்டு தள்ளி வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. டெய்லி வியாபாரம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. அந்த 50 ரூபாயும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் தான், அந்தளவு ஊதாரித்தனமாக நானும் இருந்தேன். அப்போ இந்த 50 ரூபாய் அவர் டெய்லி கொடுப்பாரு, நான் அதை அப்படி ஒரு அரை மணி நேரத்தில் போவேன், ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அதையும் முடிச்சிருவேன். அப்போ அதை பார்த்த உடனே இப்படிலாம் கஷ்டப்படுதாரா, கண் கூட நேரில் பார்த்தோடனே ஒரு 30 ரூபாய்க்கு அவங்ககிட்ட எவ்வளோ பேரம் பேசுறாரு, பேரம் பேசிட்டு அவங்க என்ன குடத்துக்காரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பேசுது. இப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அப்பாவை அப்படி பார்க்கல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி நம்ம 50 ரூபா நம்மகிட்ட கொடுக்காரு, நம்ம வந்து சொடக்கு போட நேரத்தில் செலவு பண்ணியிருந்தோம், ஆனால் அவர் அந்த 30 ரூபாய் வாங்குறதுக்கு இவ்வளோ பாடுபடுதாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தூங்குகிறார். வந்து இப்படி இப்படி எனக்கு தூக்கமே இல்லை, அவர் மூஞ்சே தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் வந்து மாரிச்செல்வம். என்னுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் வட்டம் வீரசியாமணி கிராமம். 2018 குரூப் 4 செலக்ட் ஆகி 2019 இருந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 35, அந்த 35 எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ டீச்சர் வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு ஏதோ 21 மார்க் 21 மார்க் வந்துட்டான், சரி எதா போட்டு பாஸ் பண்ணி விட்ருவான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன், 2007 10th முடித்தேன். 10th எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275, எல்லாமே ஓரளவு பாஸ் தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த ரெண்டில் தான் மார்க் அதிகம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மீ சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் அப்படின்னு. அடுத்து 11th வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவு எப்படியோ பாஸ் ஆகி விட்டாங்க. ஸோ அந்த காமர்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படித்து அதில் பார்த்தீங்கன்னா 1200 மார்க் எடுத்தேன், 726, அவ்வளோதான். 10th 275, 12th 726, 1200 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் சேரன் மாதிரியில் என்னுடைய படிப்பு. இப்போ இந்த டீச்சர் ட்ரைனிங் படிப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 9 முறை வந்து பார்த்திங்கன்னா, அப்போ எப்படி படிச்சிருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் சொல்ல வர பார்த்து. 2 வருஷத்தில் என்ன ஒரு 10-12 வாட்டியாவது காலேஜ் விட்டு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் நான் தங்கிப்போம், அங்கே தான் தங்கி படித்தேன், ரூம் எடுத்து தங்கி படித்தேன். எங்கள் அம்மாவே கிட்டத்தட்ட ஒரு 9 முறை பார்த்திங்கன்னா, ஐயா மன்னிச்சிருங்க என் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டான், எப்படியா காலேஜில் சேர்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னமும் பிள்ளை இருந்தோம்னா இங்கே இருக்க காலேஜுக்கும் கெட்ட பேர், ஏன்னா அந்தளவு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அது இப்போல்லாம் அதெல்லாம் நினைக்கிற நம்ம இப்படி பண்ணோமா இப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு ஒரு தாட் ஓடுது. ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திர வியாபாரம், அதாவது வண்டியில் பைக்கில் வந்து குடம் ஈயப்பாத்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் விற்று அதில் ஏதாவது பழைய பொருட்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி டெய்லி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா பீடி சுற்றுவாங்க, இந்த பீடி சுற்றி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுதளவுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப 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 போர் தான். அப்போ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் குடிக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டார். அப்போ அடிக்ட் ஆனதுனால ரொம்ப ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது கஷ்டம். ஐஸ் ஊற்றுருக்கேன்,
கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா சார், நான் ஸ்கூலில் 9th டுவெல்த்து படிக்க வரைக்கும் ஐஸ் வந்துருக்கேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா சனி லீவுனா ஐஸ் விற்க போயிடும். பக்கத்து ஊரில் போய் ஐஸ் எடுத்துகிட்டு வந்து சைக்கிளில் வந்து ஸ்கூல் சைக்கிளில் 9th படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 9th 11th 12th ஸ்டார்டிங் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10th இரும்பு கடையிற வேலைக்கு போயிருக்கேன். நான் 12th முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் படிக்கலை பார்த்தீங்கன்னா, ஊரில் இருந்து தான் ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய், பருப்பு, ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு இதெல்லாமே வீட்டில் இருந்தால் கொண்டு போவோம். கொண்டு போய் அப்படி தான் சமையல் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்படி இருந்துமே ஒழுங்காக படித்தேனா அப்படின்னா இல்லை. அப்பவும் காலேஜில் பயங்கர சேட்டை பண்ணுவது, அது பண்ணுவது, இது பண்ணுவது. எங்கள் அம்மா வந்து கொலுசெல்லாம் என்ன சொல்லுது, அடமானம் வச்சு தான் வந்து பக்கத்து வீட்டில் அந்த கொலுசு 2 கொலுசையும் கொடுத்துட்டு 200 ரூபா 250 ரூபா கொடுத்து விடுவாங்க. திரும்ப 1 வாரம் பீடி சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொலுசு மீட்டுருவாங்க. திரும்ப அதுக்கடுத்து நான் திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்ப போகல அந்த கொலுசை பக்கத்துக்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 தரத்துக்கு மேலே அந்த கொலுசை வந்து வச்சுருப்பாங்க. ஒரே கொலுசு மட்டும்தான் எங்கள் அம்மாட்ட. அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்கேயே வச்சுருவாங்க. வச்சுட்டு திரும்ப 1 வாரம் அவங்க பீடி சுற்றி அந்த கொலுசை மீட்டுட்டு 1 நாள் தான் காலில் போட்டிருப்பாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா பழையபடி நான் காலேஜ் போகணும், காசு இருக்காது. ஆனால் அந்த படித்ததுலேயுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட்ஸ் படிக்க வைக்காங்களே, நம்ம கொஞ்சம் ஒழுங்காக படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. அந்த வயசுக்கு மனம் போட போக்கில் என்ன பண்ணிட்டோம்னா போக ஆரம்பிச்சிட்டோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா குடித்ததால் ஊரில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் எங்களை பார்த்தாங்க. இவன் பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு ஒரு இது இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்வாட்டு குடிச்சிட்டு எங்கேயா விழுந்து வந்து கிடந்தார், இப்படி அங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அதுவே பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப பாய்ச்சிது. ஒரு நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டார், எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். நாங்கள் தேடி போனோம், போய் அவரை போய் கூப்பிட்டு வரணும், வீட்டுக்கு வரமாட்டார். வந்தாலும் வீட்டில் வந்தாலும் பிரச்சனை, சண்டை, அடி, இப்படி காலங்கள் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நோட்டு பென்சில் வாங்கினா கூட எங்கள் அம்மா தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எங்கள் அம்மா யார் எதிர்பார்ப்பாங்க, அந்த பீடி சுற்றி அந்த வாரத்தில் 1 நாள் சம்பளம் கொடுப்பாங்களா, அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த சம்பளத்திலையும் வாங்கி பார்த்தீங்கன்னா வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்கணும். இதில் அதுக்கப்புறத்தையும் எங்களுக்கு தேவையான ரெடி பண்ணணும், 1 நாளைக்கு சமையல் பார்க்கணும், இவ்வளோ இருந்துச்சு. இப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டேன் நான். அப்பாவே வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டேன். அப்போ வெறுத்ததுக்கப்புறம் எனக்கு நானே பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான், இவங்க திருந்தே மாட்டாங்க. இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு என்னுடைய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தாய் தகப்பன் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் போகும். குடிச்சிட்டு இந்த மாதிரி குடி எந்த தாய் தகப்பனுமே கெட்டவும் கிடையாது. அவங்க இந்த குடி அப்படிங்கிற ஒரு இதுக்கு அடிமையாகிறதால பார்த்திங்கன்னா அதால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய முடியாது. இருக்க ஆளுகள் அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் என்னன்னா அதிக அளவில் பாதிக்கும். அவங்களுடைய பிள்ளைங்க தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்காங்க. எதனால் இப்போ எல்லா விஷயத்துலையும் பாதிக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அவ்வளோதான் அப்பா இப்படி இருக்கா, நம்மளும் எப்படி நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு. நம்ம ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு அவங்க எல்லாத்தையும் விட நம்ம வந்து அடங்கி உடங்கி கொஞ்சம் ஏதோ ஒரு தனி மரமாக ஒரு தனி இடத்துல நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படணும். ஏன்னா நம்ம குடிக்காமல் நல்லா ஒரு இருந்தார் அப்படின்னா நம்ம எங்கேனாலும் போகலாம், ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குனாலும் நம்ம போய் துணிஞ்சு முன்னாடி நிற்கலாம். இப்போ குடிச்சிட்டு வரதுனால அவங்களுக்கு பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்போ எந்த நேரம் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகுது. நான் அப்போ வந்து எங்கள் அப்பா நல்லவர் தான் பட்டேன்னு அந்த குடியால் வந்து நான் வெறுத்தேன். அதாவது 4 மணிக்கு வந்து பேச நல்லா பேசுவார், அந்த 6 மணிக்கு வந்து பேசல அவருடைய மைண்டு அப்படி டோட்டலாக மாறும். அதுக்காக என்னென்னா அவர் எப்போ நார்மலாக பேசணும் இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த பேசனே தோணாது. இப்போ இப்படி பேசுவார் சாயங்காலம் அந்த மாதிரி அப்படி ஒரு மைண்ட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் எங்கள் அப்பா வந்து வெறுக்க ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனிதரே கிடையாது அப்படிங்கிற லெவலில் அந்தளவு நேசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அந்த குடியிலேருந்து அப்படி மீண்டு வந்தாங்க, படிப்படியாக மீண்டு வந்து இப்போ ஒரு 6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா குடிங்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த போட்டி தேர்வு அப்படிங்கிறதுக்குள்ளே வர முடிஞ்சு. ஊரில் என்ன வேலை கூப்பிட்டாலும், கட்டட வேலையை கூப்பிட்டாலும் போவேன், சித்தாள வேலையை கூப்பிட்டாலும் போவேன், என்ன வேலையை கூப்பிட்டாலும் என்னால் முடிஞ்சதை பார்ப்பேன். திருப்பூரில் ஒரு 4 மாதம் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தேன்.
இப்படி கிடைக்க வாய்ப்பு கிடைக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நண்பர்களோட போய் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டும் நான் இப்போ எங்கள் அப்பாவை குறை சொன்னேன், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு நம்ம முன்னேறணும், நம்ம மேலே போகணும், ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அந்தளவுக்கு குடித்தார், வீட்டை கவனிக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நானுமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் வந்து சிந்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 23, 24, 25 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா என் எதிர்காலம் என்ன, நம்ம எதை நோக்கி போகணும், நம்ம வாழ்க்கை இதுக்கடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி 25 வயசு வரைக்கும் நான் சிந்திக்கவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நிறையா அவமானங்கள், நிறையா கஷ்டப்பட்டுமே, ஃபைனான்சியலாக நிறையா ப்ராப்ளம் இருந்துமே நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், நம்மளோட எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படின்னா துளி கூட நானும் நினைக்கிறேன். எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் கடைசி நானும் அந்த லெவலுக்கு நானும் இருந்தேன். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு என் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதே ப்ரொஃபஷனில் போயிருக்கலாம், ஏன் போகல அப்படின்னா நம்ம டீச்சர் ட்ரைனிங்ல ஒழுங்காக படித்தாதான. ஏன்னா எங்கள் அம்மா வந்து 9 முறை, இந்த 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங்ல 9 முறை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்துட்டாங்க, வந்து அப்பாலஜி எழுதுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, ஆனால் அப்பாலஜிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபெயிலிங் தெரியும் இப்போ. ஏன்னா 9 முறை வந்திருக்காங்க, வந்து எழுதுங்க 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 எழுதுங்கன்னு எங்கள் அம்மா வந்து எழுதி கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவோம். எங்கள் அம்மா அழுது அழுவையை பார்த்துட்டு பிரின்ஸிபல் மனம் இறங்கிடுவார், சரி பரவாயில்ல 1.5 வருஷம் ஓட்டிட்டு 6 மாதம் தானே போட்டோம். ஏன்னா அந்தளவு சேட்டைகள் எல்லாம் பண்ணோம், அந்தளவு சொல்ல முடியாத அளவு பண்ணோம், பசங்களோட சேர்ந்து அந்தளவு ரொம்ப சேட்டை பண்ணோம். கல்லூரி நிர்வாகமே இவனை போதும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிவிட்டு அந்த காலேஜ் லைஃப்பை அப்படி பண்ணோம். சரி காலேஜ் லைஃப்பில் 10th 12th அரியர்லாம் ஃபெயில் ஆகாமல் படிச்சுட்டு வந்தேன். காலேஜ்லேயே அப்படி படிச்சுனா அப்படின்னா இல்லை, ஃபஸ்ட் இயர்லேயே அரியர், டீச்சர் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு பேப்பர் அவுட்டு. திரும்ப 2வது வருஷம் செகண்ட் இயர் இப்போ எழுதும்போது அதை ஃபஸ்ட் இயர் பேப்பர் எழுதுனேன், அதுலேயும் போயிடுச்சு. திரும்ப 3வது வருஷம் அதே பேப்பர் எழுதுனேன், அதுலேயும் போயிடுச்சு. திரும்ப 4வது வருஷம் எழுதுனது தான் அதை பாஸ் பண்ணேன். இப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி ஒரு கேரியர் நம்ம வாழ்க்கை இப்படி போய்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த துளி கூட குச்சமே இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நான் பாட்டு ஊரையும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எங்கள் அப்பாவை கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஆனால் என்னை அதுக்கும் என் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து குடித்தார் வீடு அப்படின்னு இருந்துட்டார். நான் வந்து அவர் ஒரு லைஃப் கிட்டத்தட்ட அவர் பாதி லைஃப்பை முடிச்சிட்டார், பாதி லைஃப் அவர் அப்படி இருந்தாலும் பாதி லைஃப்பை முடிச்சிட்டார். நாங்கள் கொஞ்சம் தலையெடுத்து பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, இன்னும் அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சி நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக தான் நான் நடந்துக்கிட்டேன், சொல்லப்போனேன் நம்பிக்கைக்கு எதிராக தான் நான் நடந்துக்கிட்டேன். எந்த பசங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது, ஏதாவது ஒரு தோட்டத்தில் போய் சமையல் பண்ணி சாப்பிட்றது, எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து யார் கூட பிரச்சனை பண்ணிவிட்டு கை கட்டிட்டு வீட்டில் வந்து நிற்கிறது, இப்படி சண்டை தெருவில் சண்டை ஊர், இப்படி தான் ஒரு லைஃப் வந்து என்னோடய லைஃப் போச்சு. அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரீ கிளாஸ் ஒரு ஊரில் நடத்துனாங்க, அங்கே போய் நான் படிச்சுக்கிட்டு இருந்து இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு நாள் என்னென்னா எங்கள் அப்பா வந்து அப்போது எங்கள் அப்பா ஓரளவு குடிய ஓரளவு நிப்பாட்டிட்டார். அப்போ என்னென்னா குடிய ஓரளவு நிப்பாட்டிட்டு நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2014 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு நாள் ஒரு ஊரில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பைக்கில் அவ்வளோ குடம் பழைய சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு பாத்திரங்கள் எல்லாமே புது பாத்திரங்கள் எல்லாமே வச்சுட்டு வியாபாரம் பார்த்துட்டு வராரு. தற்செயலாக நான் அதை எதிர்க்க பார்க்கேன். எப்போ எனக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 விஷயம். இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா என்னை இப்போ வரைக்குமே உறுத்திக்கிட்டு இருக்கு. உறுத்திக்கிட்டு மீன்ஸ் என்னென்னா இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை எந்த நிகழ்வாக இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி நான் பக்கத்தில் கடையநல்லூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். எங்கள் அப்பா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தெருக்குள்ள நின்று குடம் நான் அமையும் போட்டு அந்த மாதிரி குடம் விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் அதை வந்து நேரில் பார்க்கேன், கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் பார்க்கேன். இப்போ பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஒரு 30 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலில் அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ பைக்கு பின்னாடி அவ்வளோ லோடு எல்லாத்தையும் வச்சுட்டு தள்ளி வியாபாரம் பார்த்துட்டுருக்காரு. டெய்லி வியாபாரம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பார். அந்த 50 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் தான். அந்தளவு ஊதாரித்தனமாக நானும் இருந்தேன்.
அப்போ இந்த 50 ரூபாய் ஒரு டெய்லி கொடுப்பாரு, நான் அதை ஒரு அரை மணி நேரத்தில் போவேன், ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அதையும் முடிச்சிருவேன். அப்போ அதை பார்த்த உடனே இப்படிலாம் கஷ்டப்படுதாரா, கண் கூட நேரில் பார்த்த உடனே ஒரு 30 ரூபாய்க்கு அவங்ககிட்ட எவ்வளோ பேரம் பேசுறாரு, பேரம் பேசிட்டு அவங்க என்ன குடத்துக்காரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பேசுது. இப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அப்பாவை அப்படி பார்க்கல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி நம்ம 50 ரூபான்னு மட்டும் கொடுக்காரு, நம்ம வந்து சொடக்கு போட நேரத்தில் செலவு பண்ணியிருந்தோம், ஆனால் அவர் அந்த 30 ரூபாய் வாங்குறதுக்கு இவ்வளோ பாடுபடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தூங்குகிறார் வந்து, இப்படி இப்படி எனக்கு தூக்கமே இல்லை, அவர் மூஞ்சே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இனிமேல் நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்ம லைஃப் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இந்த போட்டித் தேர்வு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். 2016 போட்டித்தேர்வு வாழ்க்கையை திரும்ப 2015 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து எனக்கு ரெண்டாவது இன்சிடெண்ட் என்ன, இதில் திரும்ப இந்த போட்டித் தேர்வில் வர்றதுக்கு ரெண்டாவது இன்சிடெண்ட் என்னன்னா, என்னுடைய மச்சான் எங்கள் ஊரில் வந்து மாரிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிஎஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் ஏகப்பட்ட விடாமுயற்சி, இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நிறையா போட்டி, நிறையா போலீஸ் எக்ஸாம், நிறையெல்லாம் ட்ரை பண்ணி அவருக்கு தொடர் தோல்வி. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு சக்ஸஸ். ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஸ்டேட்லேயும் போய் இந்த மிலிட்ரி இந்த சிஆர்பிஎஃப் எல்லாமே அட்டன் பண்ணுவார், எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய விடாமுயற்சி கிட்டத்தட்ட 15-20 இன்டர்வியூ இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணி கிடைக்காமல் இருந்து ஒரு நாள் ஒன்றா சுற்றிக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்டர் வந்துடுது, செலக்டாகி ஆர்டர் வந்துடும். அப்போ நான் அவர் கூடவே ஒன்றா அந்த ஒரு 2 வருஷ காலம் இருந்ததுனால அவர் எங்கெல்லாம் போனார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், அப்படி கஷ்டப்பட்டும் அவர் வந்து அதை விடாமுயற்சியாக இருந்து அந்த இலக்கை வந்து அவர் அடைஞ்சார். அப்போது எனக்கு அது ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு, ஓ அப்போ நம்மளும் வந்து விடாமுயற்சியோடு இருந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அடுத்து மூணாவது எங்கே எனக்கு இந்த ஆர்வம், இந்த போட்டித் தேர்வுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா போலீஸாக இருந்தாங்க 2014-15 சம்திங்கில், சாதாரண கான்ஸ்டபிளாக தான் இருந்தாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அப்போ கால் பண்ணி, எனக்கு அப்போ அந்தளவு டிஎன்பிசி லெவலில் ஒரு ஆர்வம் கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ் எக்ஸாம் தான் எழுதுனேன். டிஎன்பிசி அப்படிங்கிறது இருக்குது எனக்கு தெரியாது, 2013 அந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இருக்கிறது தெரியாது. அப்போது 2015 சம்திங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்க பக்கத்தில் ரூமில் தங்கியிருந்தாங்க. அந்த 2 போலீஸ்காரங்களும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கால்ஃபர் வந்துச்சு, அது வந்துச்சு எனக்கு அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, ஆனால் கால்ஃபர் வந்துச்சு அப்படிங்கிற மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். இப்போ கால்ஃபர் வந்தோம்னா என்னென்னா ஒரு 2 மாதம் பார்த்திங்கன்னா லீவ் போட்டாங்க, சம்பளமே வேண்டாம், லாஸாக்கில் லீவ் போட்டு எனி டைம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. காலையில் ஒரு டைம் பால் வாங்க வருவாங்க, சாயங்காலம் காய்கறி அவங்க வருவாங்க, அவ்வளோதான், மீது எல்லாமே வீட்டுக்கே வந்துடும், பேப்பர்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். 2 மாதம் என்ன பண்ணுவோம், கதவை அடைச்சிக்கிட்டு 2 பேர் கதவை அடைச்சிட்டு என்னடா பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணேன். கடைசி பார்த்திங்கன்னா அவங்க வந்து குரூப் ஃபோரோ குரூப் டூலேயே செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம் தான், அது குரூப் 2 குரூப் 4 தெரியல, அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், யாருக்குமே போலீஸாக இருக்காங்க, எப்படி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டேன், என்னங்க என்ன பண்ணீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எதாவது பாஸ் பண்ணிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ அந்த போட்டித் தேர்வுனா அப்போ தான் ஓரளவு என்னென்னு தெரியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே அவங்க சொன்னாங்க. ஆமாம் தம்பி, நாங்கள் இங்கேட்டு போலீஸாக இருந்தோம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆஃபீஸ் லெவலில் போகணும், போய் ஒரு பெரிய உயர் பதவிக்கு போகணும் அப்படிங்கிறதான் எங்களோடய எண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்ன அதனால தான் நாங்கள் வந்து படித்தோம். 2 மாதம் படித்தாங்க, ஈஸியாக அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போது படித்தா இப்படி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு அதுக்கப்புறம் 3வது அவங்ககிட்ட இருந்துச்சு. போலீஸ் அவங்க போலீஸ் எனக்கு தெரியும், ஆனால் 2 மாதம் கழிச்சு பார்த்தா ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் வந்து வேலை கிடச்சிருச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2012-13 நான் எக்ஸாம் எழுதினேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில்
எஸ்எஸ்சி எழுதுவேன், கொச்சியில் போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன், திருப்பதியில் போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன், திருப்பதியில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி அடுத்து செகந்தராபாத் போயிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாம் எழுத நானும் எல்லா இடம் போயிட்டேன். கிட்டத்தட்ட 26 எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 12 எக்ஸாம் 13 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியாமல் பேப்பரில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒன்று அப்போ வந்து 5 ரூபா 4 ரூபா அதை பார்த்தோன்னே அதில் என்னென்னலாம் நம்ம எலிஜிபிள் இருக்கோம், ஒரு கவரை வாங்குறது பண்ணுறது போய் ஒரு 10 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அதில் ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி அங்கே வந்து ஒரு எக்ஸாமு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அத்தனை எக்ஸாம் எழுதுனா நமக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைடில் ரிசல்ட் இருந்தால் கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா நமக்கு சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு தெரியும். ஏதோ கடமைக்கு எழுதுவோம், நம்மளும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அது எழுதுதே ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு எழுதிட்டேன். இப்போ அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கையில் ஒரு 12 எக்ஸாம் கிட்ட பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாகவே எழுதுகிறேன். திரும்ப அதுக்கப்புறம் 2015 அப்புறம் தான் ஒரு ஒரு எக்ஸாமாக எழுத ஆரம்பித்தேன். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் ஒரு 7 எக்ஸாம் எழுதியிருக்கேன், 8th எக்ஸாம் தான் ஒரு 6 எக்ஸாமுக்கு மேலே எழுதியிருக்கேன், இந்த 7th எக்ஸாம் தான் இந்த விஏஓ. படிப்பு அப்படிங்கன்னா என்ன, எப்படி படிக்கணும், நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்ன, இது எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கூட தெரியாது. அப்போ அப்படின்னு கூட ஒரு தெரியாத நேரத்தில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். போய் அட்டன் பண்ணல பார்த்திங்கன்னா 130 வந்துடும், ஏன்னா 10th லெவலில் தான் அப்போ வந்து கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 10th லெவலில் அப்படிங்கிற இந்த பாரதிதாரு பாரதிதாசன் இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம யாருமே படித்தது தான் ஒன்று ரெண்டு அப்படி சிங்காதுன்னு போட்டு 130 கொஷின் வந்துருச்சு. 230 போட்டோமா அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். 2016 தான் வந்து முழு மனதோடு இறங்க ஆரம்பித்தேன். இதில் வந்து நம்ம போஸ்டிங் போயே ஆகணும், ஒரு வேலை நமக்கு வாங்கியே ஆகணும், ஏன்னா ஒரு திக்கம் ஃபேமிலியுடைய சூழ்நிலை, இன்னொரு திக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய வயசும் போய்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா நினச்சி எனக்கு ரொம்ப கவலை, அவ்வளோ நம்பிக்கையோடு நம்மளை வந்து படிக்க வச்சாங்க. ஒரு ஒரு முறையும் குலுசெல்லாம் விற்று குலுசெல்லாம் அடகு வச்சு பக்கத்து வீட்டில் கொடுத்து 200 ரூபா 300 ரூபான்னு வாங்கி எல்லாம் பண்ணாங்க. ஒரு கம்மல் கூட எனக்கு ஒரு 2 கிராம் கம்மல் கொடுத்தாங்க, அதை கூட வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ எனக்காக ஒரு தடவை காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் காசு கிடையாது, நான் ஒரு 12 நாள்கிட்ட காலேஜ் போகாமல் இருந்தேன்னு சொன்னோம்ல, 12 நாள் காலேஜ் போகாமல் இருந்தேன். அப்போது எங்கள் தெருவில் உள்ள ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன மகன் இங்கே இருக்கா அப்படின்னோடனே, இப்போ காலேஜுக்கு எதுவும் போகலையா, இப்போ பள்ளிக்கூடத்தினால தானே, சனி ஞாயிறுனா பரவாயில்ல நம்ம ஒர்க்கிங் டேஸில் நம்ம வீட்டில் இருக்கோம், ஏன் போகலையா அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி போகலை, பையனுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் கட்டணும், நாளைக்கு நாளை கழிச்சு ரெடி பண்ணி தான் கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன நினச்சோ தெரில மோதிரத்தை உடனே கலத்தி கொடுத்தது. அவங்கள இன்னைய வரைக்கும் நான் நினச்சிக்கிறேன், அவங்க இறந்துட்டாங்க இருந்தாலும் இன்னைய வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை கலத்திட்டு, இந்தா இதை நீ வச்சு கொடுத்துரு, பிற நீ வரையில் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே கலத்தி கூப்பிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சொந்தம் கிடையாது, படிப்பு விஷயம், அந்த பையனுக்கு இது பண்ணக்கூடாது, பாவம் படிக்கட்டும் அப்படின்னு. அப்போ கூட நான் வந்து உணர்ந்தேனா அப்படின்னா இல்லை. ஒரு அப்படி ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே 2016 அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. நான் அது வரைக்கும் ஊரில் அப்படி ஒரு பேர் எடுத்தேன், என்னென்னா ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த படிப்புக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிது. நம்ம இப்போ இவ்வளோ நாள் இருந்த வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ நம்ம இருக்கக்கூடிய லைஃப் வேறு அப்படிங்கிற தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ படிப்புனா என்ன, இந்த படிப்பால் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாது. அந்த 130 மார்க்கு நான் போட்டு ஒரு எக்ஸாமில் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நான் அட்டன் பண்ணிட்டேன், அட்டன் பண்ணி 130 மார்க் வாங்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழில் இவ்வளோ மார்க் கேட்பாங்க, இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் கேட்பாங்க, சயின்ஸில் தமிழில் இவ்வளோ கேட்பாங்க, மேக்ஸில் இவ்வளோ கேட்பாங்க, இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ கேட்பாங்க, சோசியலில் இவ்வளோ மார்க்கு கேட்பாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஏதோ 30 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்குவேன், 30 நாள் ஆங்கிலம் படிக்கலாம், 30 நாள் ஹிந்தி படிக்கலாம் மாதிரி, நான் 30 ரூபாய்க்கு புக்கு வாங்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடைகளில் வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க பொது அறிவு. அந்த புக்கை வாங்கி ஏதோ படித்த ஒரு 4 புக்கு வாங்கி படித்தேன், இந்த 4 புக்கை படித்தோம் 130 மார்க் வந்துடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இல்லை 4 புக்கு தான் படிச்சிருக்கோம் பரவாயில்லையா, அப்போ இவ்வளோதான் போலுக்கா அப்படின்ட்டு நானும் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன்.
திரும்ப கிட்டத்தட்ட 2016 தான் என்னுடைய லைஃப் முழுமையான லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் போட்டித் தேர்வுடைய போட்டித் தேர்வுனா என்ன, இதில் எவ்வளோ பேர் போட்டியிடுதாங்க, இதில் நமக்கான நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கன்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கே போவோம் அப்படின்னா, நான் வேலை பார்த்த இரும்பு கடைக்கே போவேன். போய் எங்கள் சாக்கு சாக்காக புக்கு கிடக்கும், அதை பூரா இருந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு என்னோடய மேலே என்னை சுற்றி பார்த்திங்கன்னா புக்காக கிடக்கும். ஏன்னா பெரிய கடை இரும்பு கடை, அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு சாக்கு சாக்காக இருக்கும். ஒரு ஒரு சாக்காக பிரித்து இந்த புக்கை தேடுவேன். ஏன்னா ஸ்கூலில் எங்கேயுமே புக்கு கிடைக்கல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ பழைய கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் சொன்னார். அப்போ அதை காரணமாக வச்சுன்னா ஒரு இரும்பு கடையை விடுதல் கிடையாது, எல்லா கடையும் ஏறி இறங்கியாகும். ஸோ அப்படி புக்கு ஒரு 7th புக்கு ஒரு புக்கு கிடச்சிங்கன்னா அந்த புக்கு எடுத்து வச்சுக்கிடுவேன். அடுத்து இரும்பு கடைக்கு போகல, அதே 7th புக்கு கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக கொஞ்சம் நல்லா புது புக்காக இருந்துச்சுன்னா பழைய புக்கு அந்த கடையில் கொடுத்துட்டு புது புக்கை வாங்கிக்கிடுவேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா இரும்புக்கு ஏறாத இரும்பு கடை கிடையாது எங்கள் ஏரியாவில், எல்லா இரும்பு கடையிலும் போய் பார்த்திங்கன்னா புக்கை கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் போனாலே அந்த சைடு கிராஸ் பண்ணி போனாலே, தம்பி லோடு வந்துருச்சு வேணா வந்து பார்க்கிங்களா, புக்கை தான் பார்க்கலாம் அப்படிங்கிற லோடு. அடுத்து எங்கள் அப்பாவே பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது, எங்கள் அப்பா அந்த இரும்பு அவர் தான் பார்த்தாரு. அவருக்கு இந்த பழைய நோட்டு புக்கெல்லாம் போடுவாங்க, அவர் இது என்ன புக்குன்னே தெரியாது, ஆனால் எல்லா புக்கையும் எடுத்து வந்துடுவார். இது உனக்கு வேணுமா, இந்த 2016 அப்புறம் இந்த புக்கு உனக்கு வேணுமா, இந்த புக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு. ஏன்னா நான் படிக்க ஒரு ஆர்வத்தில் நான் போய் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அப்போ உனக்கு இந்த புக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு எங்கெல்லாம் பழைய புக்கு வருதோ எல்லா புக்கையும் எடுத்து வந்துடுவார். உனக்கு தேவையான புக்கு எடுத்துக்கோ. ஏன்னா நான் டெய்லி ஒரு பழைய இரும்பு கடையாக ஏறி இருக்குது. எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, என்ன அவங்க மகன் வந்து புக்கெல்லாம் கட்டிட்டு போகிறாப்புல அப்படின்னு. சரி, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்ன புக்கு என்னென்ன தெரியாது, எதை படிக்க போகிறா மகன் அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அவர் என்னென்னா அவர் எடுத்து வந்து கொடுப்பார். வந்து நம்ம ஏதாவது கோச்சிங் சென்டர் போய் படிப்போம், எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு. அது பார்த்திங்கன்னா போய் படிப்போம், 2-3 பசங்க வர சொன்னாங்க போய் படி அப்படின்னு. சரி, அப்போ அதையும் போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஸ்டியூட்டில் சேர ஆரம்பித்தேன். சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்தால் நம்மளால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இப்போ அங்கே போகல, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த என் கூட சேர்ந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே குரூப் 4 எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டார். கோர்ட்டில் செலக்ட் ஆகி சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கோர்ட்டில் வேலை கிடச்சிருச்சு. இப்போ கட் ஆஃப் 183 சம்திங் கிட்ட இருந்துச்சு. நான் 174 கொஸ்டின் கிட்ட போட்டிருந்தேன், கிடைக்கல. சரி ஓகே, அப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், நம்ம 130 போட்டால் நம்ம அவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறதுக்கு 130 போட்டோம். இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி 173 கொஸ்டின் கிட்ட வந்துட்டோம், இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். அடுத்து இன்னொரு நிகழ்வு என்னென்னா, என்னை பொறுத்தவரை நான் இப்போ வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர்கள்ட்ட ஒரு கருத்துக்களை எந்த அளவு நான் கேட்குறேனோ அதே அளவு பார்த்திங்கன்னா தோல்வியாளர்கள்ட்டே நான் கருத்துக்கள் கேட்டது உண்டு. அது இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு. வெற்றியாளர்களுடைய அறிவுரை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். தோல்வியாளர்களுடைய அறிவுரை பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நம்மளும் எவ்வளோ இடத்துல அடிபட்டு வந்திருப்போம், ப்ளஸ் அவங்களும் அடிபட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எதுலெல்லாம் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்களால ஏன் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, இந்த எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேலை கிடைச்சவங்கிட்ட கேட்கறதோட, நீங்கள் எப்படி வேலை கிடைச்சிது அப்படின்னு கேட்கறதோட, நீங்கள் எதனால் வேலையை எதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்கல, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் சரியாக ஷேர் பண்ணாமல் விட்டேன், நான் வந்து என்னோடய நேமு ரோல் நம்பர்லாம் சரியாக எழுதாமல் விட்டேன், அதில் மார்க் நெகட்டிவ் மார்க்கில் போயிடுச்சு. இத்தனை அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது கொஸ்டினை சரியாக வாசிக்காமல் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காரணம் சொல்லல. எனக்கு அந்த எக்ஸாம் டேத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன காரணங்கள் வந்து அப்படியே மைண்டில் வந்து வர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி இந்த அண்ணன் வந்து ஷேர் பண்ணல, மாற்றி ஷேர் பண்ணிட்டாங்களே, இப்போ நம்ம கவனமாக ஷேர் பண்ணணும். இந்த அண்ணன் வந்து கொஷினை வந்து ஒன்றுமில்ல, ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த அண்ணனே சொன்னார், துணை குடியரசுத் தலைவர் அப்படின் தான் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத்தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டக்குன்னு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே குடியரசு அப்படின்னு கேட்டோன்னே, அந்த குடியரசுத் தலைவர் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது அப்படின்னு இருக்குல்ல, அவர் துணை குடியரசுத் தலைவரை பற்றி விதி கேட்டிருந்தாங்க. இவர் என்னென்னா கொஷின் வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி விதி எதுன்னு கேட்டிருந்தா அவர் கரெக்டாக போட்டிருப்பார்.
அவர் என்னென்ன சரியாக வாசிக்காமல் குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு கேட்டதுனால இவர் முன்னாடி இருக்க குடியரசு மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ஷேர் பண்ணிட்டார். அந்த ஒரு மார்க்கில் அவர் வேலை போச்சு. அவர் அவ்வளோ அவர் அப்பவும் அவர் என்னென்னா ஆன்சருக்கு விட்டதுக்கப்புறமே நானும் அவர் பக்கத்தில் இருக்கோம். அவர் ஆன்சருக்கு விட்டதுக்கப்புறமே இந்த ஆன்சர் கரெக்டு தானே, இது ஏன் டிஎன்பிஎஸ்சி தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் அப்பவும் அவர் வந்து குவெஸ்டின் சரியாக படிக்கலை. கடைசி ஒரு 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 அரை மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு குழப்பத்தில் திரும்ப குவெஸ்டினை சரியாக படிக்கல தான், ஆஹா குடியரசு துணைத் தலைவர்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு ஒரு 2 வருஷம் டேக் அடிச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம் அதில் அவர் போயிருக்கலாம், அவருக்கு கிட்டத்தட்ட இன்டர்வியூ லெவலில் போயிட்டு அவருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு அவர் வேலை கிடைக்கல. அந்த ஒரு மார்க் போட்டிருந்தார் தான், ஏன்னா ஒரு மார்க்கில் ஒரு 500 பேர் 600 பேருக்கு மேலே முன்ன இருப்பாங்க. அது ஒரு மார்க் போட்டிருந்தா அவர் வந்து முன்ன வந்திருப்பார். அப்போது அவர்கிட்டருந்து நிறையா பாடங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆஹா ஒரு மார்க்கில் ஒரு 2 வருஷம் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு, நம்மளும் இவங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு தவறு ஒரு நாளும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தேன். இந்த மாதிரி பக்கத்தில் அவங்க தோல்வியாளர்கள் ஒன்றுனா பண்ண பண்ண அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு நான் வந்து 7வது எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியில் நான் வந்து 6 எக்ஸாம் முடிச்சுட்டு 7வது எக்ஸாமுக்கு தான் எனக்கு வந்து இந்த விஏஓ வேலையே கிடச்சிது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படிப்புக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட இங்கேருந்து வானளவுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்த நான் இப்போ என்னச்ச கூட எனக்கு சில நேரம் நான் வந்து தனிமையில் இருக்குன்னு யோசித்து பார்ப்பேன், இதெல்லாம் எப்படிதான் படித்தேன், இதெல்லாம் எப்படி வேலைக்கு வந்தேன், ஏன்னா இப்படி நீலாம் இருந்தியா ஒரு காலத்தில் இப்படி இருந்த நீ, ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும், நீ இப்படிலாம் படித்த, நீ இப்படி இருந்த, நீ கிளாஸுக்கு மட்டும் கரெக்டாக போயிடுவேன், எல்லாமே 35 மார்க்கு, அதுவும் ஆசிரியரோட கண்ணையால் வந்தது, இப்படிலாம் இருந்துட்டு நீ எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்குள்ள போய் எப்படி நீ வேலைக்கு போன அப்படின்னு நான் இப்போ நினச்சது உண்டு. ஆனால் ஒரு 2016 அப்புறம் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் தான். ஒரு 3 காரணம் சொன்னோம்ல, எங்கள் அப்பாவுடைய அந்த ரீசன் ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த வெறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா முகத்தை பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி பீடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கள் அம்மா உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த தூள்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பிரச்சனை, எங்கள் அம்மா அப்படி இருமிக்கிட்டே தான் அந்த பீடி சுற்றுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கல, நம்ம ஏதாவது எங்கள் அம்மைக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கணும், எங்கள் அம்மா ஆசைப்பட்டால் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ எங்கள் அப்பா ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன். நான் ஒரு எக்ஸாம் எனக்கு வரல அப்படின்னா நான் அன்றைக்கி சோகமாக இருப்பேன். இது எங்கள் அம்மா கூட கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கரெக்டாக கண்டுபிடிப்பார், என்ன எதுவும் பரிச்சை எதுவும் ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு எங்கள் அப்பா கரெக்டாக கேட்பார். அவர் படிக்கலை இருந்தாலும் நான் டெய்லி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஃபோன் போடுறேன். காலையில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் வீட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ சாயங்காலம் எங்கள் அப்பாட்ட பேசையில் எங்கள் அம்மா கூட கண்டுபிடிக்காது, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான், என்ன காரணம் அவன் கண்டுபிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 எக்ஸாம் கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப உறுதலாக இருந்தார், கரெக்டாக கண்டுபிடிப்பார், ரிசல்ட்டு வந்துச்சோடா அப்படின்பாரு. ஆமாப்பா அப்படின்னு சோகத்தில் ஒருதிக்கு அழுகவே வரும். ஆனால் ஏன் அழுக வந்ததுன்னு தெரில, ஏன்னா நம்ம ஒழுங்காகவே படிக்கலை. 2015 அப்புறம் இந்த 16 அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தோம். 16 அப்புறம் ஒரு 10 எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிது. இப்போ அது வீட்டில் இருந்தாலும் ஒரு கவலை வரும், ஏன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, நான் போகலை. அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா என்ன வழி, வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எப்படி போகணுங்க தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் வந்தோடனே வந்தோடனே அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க, மாதம் 20-25 சம்பளம் வாங்குவாங்க, அவங்க சம்பளம் வளம்புறாள நம்மகிட்ட வந்து ஒரு மாதிரி வீட்டில் வந்து அப்படி பேசணுன்னே எங்கள் அம்மாவை கொஞ்சம் கவலைப்படுவாங்க, என்ன இப்படி அவங்களாம் இப்படி ஒன்று இப்படி பேசுகிறாங்க, இங்கே வேறு வாத்தியாருக்கு வேறு படிச்சிருக்கா, 10 படிச்சிருக்கான் அவன் வேலைக்கு போயிட்டான், நீ வந்து டீச்சரிங் படிக்க முடிச்சிருக்க, நீ இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களே நிறையா பேர் வந்து அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ அவன் 10 தான் முடிச்சிருக்கான் வேலைக்கு போயிட்டான், நீ 2 வருஷம் வேறு அங்கே போய் படித்த, இன்னும் உனக்கு ஒன்றும் இல்லையா, கவர்மெண்ட் அளவு இல்லையா வரலையா அப்படிங்க மாதிரி பேச ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த வேலைன்னா என்ன எப்படின்னு தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. அப்போ அவங்க அந்த மாதிரி கேட்டோடனே நான் ஊருக்கு வருது எல்லாம் கொஞ்சம் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஊருக்கு வருவேன் அப்படிலாம் இருந்தேன். இப்போ எங்கள் அப்பா வந்து கரெக்டாக கேட்பாரு, என்ன ஃபெயில் ஆகிட்டியோடா, எதுவும் மார்க் எதுவும் வரலையோடா அப்படின்பாரு. ஆமாப்பா மார்க்கு வரல அப்படின்னு கொஞ்சம் கவலையோடு சொல்லுவேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை, அடுத்து பார்த்துக்கலாம், திரும்பி விட மாட்டேன். ஒவ்வொரு இந்த எக்ஸாம் வரைக்கும் இந்த எக்ஸாம் கூட
ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அப்பவும் கவலையாக தான் இருந்தேன், கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு கவலையாக இருந்தேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை, இல்லை அடுத்து பார்த்துக்கலாம்ல, இங்கே பாசில் சொல்லணும்னா அடுத்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு. ஒரு ஒரு எக்ஸாமும் எங்கள் அப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் நினச்சேன் 27 வயசு வரைக்கும், நான் 27 28 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போது என் கூட சேர்ந்தவங்களாம் ஒன்றே கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒரு வேறு ப்ரைவேட் பேங்க் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அவங்க லைஃப் அப்படி செட்டிலாகி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை தூக்கிட்டு போய்கிட்டுருக்கேன். அப்போ எப்படி எல்லோரும் காலையில் வேலைக்கு போவாங்க, நான் மட்டும் படிக்கிறதுக்கு நோட்டை தூக்கிட்டு போய்கிட்டுருக்கேன். அது வயசு பார்த்தீங்கன்னா எங்கள் அவ்வளோ பொருளாதார சூழ்நிலையும் 28 வயசு வரைக்கும் என்னை படிக்க வைக்காங்க. ஆனால் ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் கூட தெரியாது, எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா டெய்லி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து போயிட்டு வாங்க. அது எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் நம்மளை ஒரு வாரத்தோடு நீ வேலைக்கு போகணும்னு சொல்லலையே. நானாக தான் வேலை பார்த்தது இல்லை, எங்கள் வீட்டில் வந்து கம்பல் பண்ணவே இல்லை. நீ ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நானாகவே பார்த்திங்கன்னா என்ன இப்படிலாம் இருக்கமே அப்படின்னு ஒரு எண்ணமாக இருந்துச்சு. இவ்வளோ பண்ணி நம்மளை வந்து ஒரு வேலைக்கு போ, குடும்பம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ ஒரு வேலைக்கு போய் நீ பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்னதே கிடையாது. நான் வேலைக்கு வருது வரைக்கும் வேண்டாம் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு நாளும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா தீவிரமாக படிப்பாங்க. இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொன்று 12 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். நம்மளால் 5 நிமிஷம் புக்கை தூக்கி வச்சாலே ஒன்று தூக்கம் வந்துடும், இல்லைனா நம்ம சிந்தனை இருக்காது. புக்கு மேலே தான், புக்கை மட்டும்தான் மடியில் இருக்கணும் தவிர சிந்தனை வேறு எங்கேயாவது போயிட்டுருவோம். ஆனால் வீட்டில் என்னென்னப்பாவா அங்கே படிக்காம போலுங்க, தீவிரமாக படிக்காம போலுங்க அப்படின்னு இங்கேயும் சரி தான் கிளாஸ் சொல்லுவேன். அப்படி தான் இருந்தேன். 2016 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடந்த காலம், 2016 முன்னாடி உள்ள ஒரு கடந்த கால ஒரு வாழ்க்கை அப்படி லாம் போய்கிட்டு இருந்துச்சு. படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வமும் அதிகமாக ஆரம்பிச்சு. எல்லோரும் தீவிரமாக படிக்கிறத பார்த்தோன்னே, எல்லோரும் நல்ல மார்க் எடுக்க பார்த்தோன்னே, நம்மளும் படித்தா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து பாட்டுக்கு ஒரு படிப்பு பைத்தியமாக ஆகிட்டாங்க. யா 12 மணி நேரம் 14 மணி நேரம் படித்தேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்ல நான் எப்படி கிண்டல் பண்ணணும். கடைசி நானே 12 மணி நேரம் 14 மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வந்துருச்சுன்னா என்னென்னா நான் வேண்டாம் வரைக்கும் படிக்கல, அந்த ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாடத்தை வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1 தரம் 2 தரம் படித்தா புரிஞ்சிடும், நமக்கு 1000 தரம் படித்தாதான் புரியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு டாபிக் எடுத்தோம்னா அது 4 நாள் 5 நாள் ஓடும், அதிலே முங்கிடுவேன். அவ்வளோ தரம் படித்தாலும் அதில் 100 கொஷின் படித்தோம்னா அது 25 கொஷின் தான் மனசு மைண்டில் நிற்கும் அப்படி. ஆனால் இருந்தாலும் முயற்சியை விடாமல் என்ன பண்ணோம்னா அப்படியே ருட்டீனாக படிச்சுட்டே வந்தேன். தெரியாத கொஷின்லாம் என்ன பண்ணோம்னா பேப்பரில் எழுதி எழுதி பைக்கிலே வச்சுக்கிடுவேன். பஸ்ஸில் போகல படிப்பேன், அப்படி படிச்சுக்கிட்டு தெருவில் போகல டக்குன்னு அந்த சிந்தனைகளே இருந்தேன். ஏன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு படிக்க ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட அவங்க வந்து படிச்சிருவாங்க, அவங்க வந்து ஈஸியாக இதெல்லாம் அவங்களுக்கு போயிடும். நம்ம தான் ரொம்ப மோசமாக இருக்கோம். அப்போ நம்ம இப்படிலாம் படித்தா தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வெறியில் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணோம்னா கொஸ்டின்லாம் தெரியாத கொஸ்டின் அடிக்கடி மறக்கூடிய கொஸ்டின்லாம் பேப்பர் எழுதி பைக்கில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் போகிற இப்படி எடுத்து பார்ப்பேன். அடுத்து எங்கேயா தெருவில் போயிடும் இப்படி எடுத்து பார்ப்பேன். அப்போ பக்கத்தில் நான் அப்படி அப்போ தான் ஒரு தடவை போய்கிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் 4 பெண்கள் வந்து பீடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் இது மாதிரி இப்படி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே போனேன். அவங்க 4 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, செல்வலட்சுமி மகனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, என்னத்தையோ பையில இருந்து எடுக்கான் இப்படி பார்த்தான் இப்படி வைக்கான் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. அது என் காதில் கேட்கு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு பைத்தியமாகவே மாறிட்டோமா. ஏன்னா அந்தளவு ஏன்னா மைண்டில் எனக்கு ஏற்றதுங்க அந்தளவு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியா ஏற்றிடலாமா அப்படின்னு, நம்ம இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் பண்ணக்கூடாது, புது இடத்துல நம்ம எதையும் இப்படி சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, வேண்டாம் நம்ம லைஃபு, அவங்க இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு வந்து அவங்க நமக்கு ஒன்றும் உதவ போகிறது இல்லை, நம்ம இப்படித்தான் நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகல வரையில படிச்சுட்டே இருப்பேன். உண்மையிலே இந்த போட்டித் தேர்வு படிக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு பொது இடத்துல நிற்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து
ஏதோ ஒரு ஒரு தாழ்த்தி பார்க்க மாதிரியே பார்ப்பாங்க. இவனா படிக்கியா, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க, யார் சொந்தக்காரங்க இப்படித்தான் படித்தாங்க, அந்த பிள்ளை கடைசி வேறு கிடைக்கல, அது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது, எல்லாம் அவன் படிக்காம இந்த மாதிரி ப்ரைவேட் லைஃப் போனால் இப்போ நல்லா இருக்கான், நீ இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் வந்து பேசுறது, உனக்கெல்லாம் எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவது. இப்படி சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நம்மளை வச்சு செய்வாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு படிக்கையில் 99% பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஃபங்க்ஷனுமே ஒழுங்கு அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு திருவிழானா கூட ஒழுங்காக பொது இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழிகளும் வேதனைகளும். அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கான திறமை இல்லைன்னு இல்லை, திறமை இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தான் அவங்களுடைய வாய்ப்புகள் வந்து பறிபோகுது. அப்படி இருக்கவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டீமோட்டிவேட் பண்ணது வந்து தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதவோட வேறு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருந்து இப்படி படித்து அது பக்கத்தில் அது அது படுத்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு சமூகத்தில் எப்படிலாம் புறந்தள்ளப்படுறாங்க. இன்னொன்று என்னென்னா, போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, 1000 பேர் 1000 என்ன சொன்னாலும் நீங்கள் எதுவுமே நினச்சி கவலைப்படாதீங்க. நம்மளை இப்படி 4 பேர் இப்படி டீமோட்டிவேட் பண்ணுதாங்களே, நம்மளை வந்து இப்படி நீலாம் ஒன்றும் படிக்க மாட்டேன், இவ்வளோ போட்டியில் நீ எப்படி வேலைக்கு போவ, இப்படி யாராவது சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு மனம் தளர்ந்துடாதீங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க. அவங்க எப்போ அவங்கள தேடி வருவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் பரவாயில்ல அப்போவே நினச்சி புக்கை தூக்கிட்டு போவேன் உங்களுக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னைய கேட்டேன் வந்து, நீ நான் வந்து இப்போ வந்து 15000 ரூபா சம்பளம் வாங்கினேன், நான் என் லைஃப்பை நான் பார்த்துட்டேன், நீ இன்னும் புக்கை தூக்கிட்டு போகிற, நீ எவ்வளோ நாளைக்கு நீ படிக்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நண்பர்கள் கூட பேசிகிட்டு இருக்கல அப்படியே கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணீரோடு தான் நான் வந்தேன் அந்த இடத்த விட்டு. இப்போ எனக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நீ வேலைக்கு போயிடும் நினச்சேன் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினது மட்டும் இல்லாமல், மறுநாள் நான் இருக்க உட்காந்துருக்கேன், திங்களை உட்காந்துருக்கேன், அங்கே போனவே திரும்பி ரிட்டன் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசான், பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட, வேலைக்கு போயிட்ட, நீ போனதுக்கப்புறம் தான் வியோ விளையாடு உனக்கு கிடச்சிருச்சு, எங்கள் வீட்டு பட்டா விட்டாலாம் மாற்றணும், இது பத்திரம்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும், நீ வேலைக்கு போய்ட்டு வேலையை கற்றுக்கிட்டு எனக்கு எல்லாம் பண்ணி கொடு. அப்போ நினச்சேன், சரி நீங்கள் அப்போ ஒரு பேச்சு பேசுங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுங்க, இதை வந்து கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். இவ்வளோ இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ஒருத்தருடைய அரசு வேலை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கனவு, அதுக்காக பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து உயர்த்தி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணட்டா கூட பரவாயில்ல, அவங்களை டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க. அவங்கள வந்து நீ இப்படி போயிருவ அப்படி போயிருன்னு எதுவும் சொல்லாதீங்க. எந்த பொது இடத்துலையுமே அவங்கள பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசாதீங்க. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அந்தளவு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க ஃபேமிலியை வந்து மேலே கொண்டு வர முடியும். இப்போ என்னோடய ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. எக்ஸாம் எழுதியாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு காதல் திருமணம் தான். என்னோடய மனைவி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்ட காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க, அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வேலைக்கு போகணுட்டி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. லவ்வு வயசு கோளாறு, ஒருத்தக்கும் படிப்பு போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு அவங்க வேலை கிடைக்கும்னாட்டி லவ் பண்ணோம். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவில் தீர்க்கமாக இருந்தோம். ஏன் அப்படின்னா, நான் ஆசைப்பட்ட பொருள், நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நடந்ததில்லை. ஒரு ஒரு செருப்பு வாங்கி போனால் கூட நடந்ததில்லை, ஒரு சட்டை நல்ல சட்டை தச்சு போட்டனா கூட நடந்ததில்லை, எந்த ஒரு சின்ன விஷயமே நான் ஆசைப்பட்டு நடந்ததில்லை. ஆனால் நான் அவ்வளோ 100 ரூபா 150 ரூபாய்க்கு நான் வேலை பார்த்தா நான் நினச்சேன் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு காசை கொஞ்சத்து கொடுத்து கொஞ்சத்து நான் அப்படியே செலவழிச்சு அப்படியே போயிட்டேன். வளர வளர பார்த்திங்கன்னா, ஒரு 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் செருப்பு போட்டு நடப்பாங்க, ஷூ போட்டு நடக்கும். அன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி நான் ஒன்றும் ஷூ போட்டதே கிடையாது. இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஷூ போட்டு நடப்பாங்க, ஒரு கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க விதமாக இருப்பாங்க. ஒரு பைக்கு வாங்குறாங்க, ஒரு செல்ஃபோன் வாங்குறாங்க. நான் என் காசு போட்டு செல்ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா போன வாரம் தான் வாங்கியிருக்கேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பழைய செல்லை யூஸ் பண்ண செல்லை தான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்.
போன வாரம் தான் வேலைக்கு வந்து 2 வருஷத்தில் போன வாரம் தான் என்னோடய முதல் போட்டு நான் செல் வாங்கியிருக்கேன். அந்தளவு ஒரு பொருளாதாரத்தில் நிற்கனாலே நான் பட்ட கஷ்டம் நமக்கு ஒன்று கிடைக்கல, இது வந்து நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தொடரக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தொடரக்கூடாது. அடுத்து நமக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. நாளைக்கு நம்ம ஒரு ஜாப்புக்கு லெவல் ஒரு ஜாப் லெவலில் போனால் தான் ஒரு கல்வியை பற்றி நம்ம குழந்தைக்கு சொல்ல முடியும். ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் மேம்படுத்த கொஞ்சம் வசதியாக இருக்கும், இது எல்லா இடத்துலையுமே உண்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுத்தோம், நீயும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு 6 மாதம் அவங்களும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் செலக்ட் ஆகி ஒரு 6 மாதம் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிது. 2017 அவங்க ஜாப்புக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017 கல்யாணத்துக்குமே ரொம்ப போராட்டம் தான், மாப்பிள்ளைக்கு கை சரியில்லை அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுப்பீங்க, ஒய்ஃப் என்னத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் தீர்க்கமாக இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் எதிர்ப்பு, எப்படியா இருந்தாலும் எதிர்ப்பு கட்டாயம் பொண்ணை பொறுத்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும், ஏன்னா நம்மளும் கருப்பாக இருக்கும். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொண்ணு வேலை பார்க்க நம்ம சும்மா இருக்கோம். அப்போ இவ்வளோ பிரச்சனை நம்மகிட்ட இருக்கையில் நமக்கு அவங்க பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவதிலே நியாயம் இருந்துச்சு. நான் அப்போ நான் என்ன சொன்னோம்னா நம்ம வந்து தவறான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது, எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பேசி இரு வீட்டாருடைய சமூகத்தில் தான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து அவங்க வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போய் நான் அதுக்குள்ளே எக்ஸாம் எழுதிட்டேன். அவங்க வேலைக்கு 2017 போனாங்க, நான் 2018 எக்ஸாம் எழுதினேன். செப்டம்பர் மாதம் கல்யாணம் நடந்துச்சு எங்களுக்கு 2018. எனக்கு மேரேஜ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கும் போஸ்டிங் வந்துருச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மாமியார் கூட அப்பப்போ சரி பொண்ணை கொடுக்கலாம், ஒரு சில நேரம் பொண்ணை கொடுக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு நினச்சா கூட ஒரு சில நேரம் சரி கொடுப்போம் இப்படியா வேலைக்கு போயிடுவான் பொண்ணு வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சரி கொடுப்பா அப்படின்னு நினச்சா கூட சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய போராட்டம். இருந்தாலும் என்னை நம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன கால சூழ்நிலை அப்படி, ஏன்னா அவள் வேலையில் இருக்கா நம்ம வேலைக்கு போட்டால் நாளைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம்னா என்னோட இவன் என்ன பண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போகிறதோட ஒரு ஆண் வேலைக்கு போனால் தெரியாது, ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் தெரியாது, ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணால் அது ஒரு பெரிய இதாக அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன். எல்லாருமே சுற்றி இருக்கவங்களும் சொல்ல இருந்தேன் இப்படி வேலை பார்க்க பிள்ளையை கொண்டு போயிட்டு சும்மா இருக்க வெறும்பையில் போய் கட்டி வைக்க நிற்கிய அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாம் சொல்ல சொல்ல அவங்க எல்லோரும் அவங்க மைண்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து சரி கொடுப்போம் பரிச்சை எழுதியிருக்காரு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் நம்பலாம். அவன் நம்பி வீட்டில் தீர்க்கமாக இருந்தால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 மாதத்துலேயே வேலை கிடச்சிது. ஸோ இந்த வேலை கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது, போய் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முந்தினால தான் வந்து சிவிக்கு அப்லோட் பண்ணேன். சிவிக்கு அப்லோட் பண்ணிட்டு சரி வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு தாலி கட்டுற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா என் மனசில் என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சி, தாலி கட்டுற நேரத்துக்கு கூட ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கொடுக்காத கொடுக்காதான்னு சொன்னாங்க பொண்ணு, எங்கள் மாமனார் மாமியார் கூட கொஞ்சம் சம்மதம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தாலி கட்டுற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, வேலைக்கு போயிடுவோமா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துடுது நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளை அவ்வளோ நம்பிச்சு அப்படிங்கிற ஒரு இதில் தாலி கட்டுக்கு நேரத்தில் கூட எனக்கு அந்த திங்கிங் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சிவி வேறு அவன் நேரத்தாமல் அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்கோம் கிடச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா நிறையா பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க்லாம் போயிருக்கு, இதுவும் அது மாதிரி போயிருமோ அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் வேலை கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்லுது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த வேலைக்காக. இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்து பேசினேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏன்னா ஒரு தடவை எங்கள் அம்மா கொலுசை விற்றது எங்கள் அம்மா தானே. அப்போது எங்கள் அம்மாட்ட ஃபோன் அடிச்சு சொன்னேன், எங்கள் அப்பாட்ட ஃபோன் அடிச்சு சொன்னேன். அப்போ ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் ஆரம்பம் அப்போ அந்த நேரத்தில் வச்சோம் இதாகத்தான் போய்கிட்டு இருந்துச்சு.
அப்போ என்னன்னா குரூப்பில் எங்கள் ஊரில் இருக்க பசங்க குரூப்லலாம் ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன். வாசலில் டிஎன்பிசி வாசல்னு ஃபோட்டோ எடுத்து பார்க்கடா அப்படின்னு சொல்லி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்னும் போட்டு விட்டேன். ஏன்னா யாருக்குமே தெரியாது நான் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கேன், இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஊரில் யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் ஒய்ஃபுக்கு, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது மாதிரி ஒரு ஒரு மார்க்கில் போய் அது எல்லாம் தெரிஞ்சு வேலை கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு நிறைய தரம் ஏமாந்துட்டேன், நிறைய தரம் அந்த கஷ்டம் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு மார்க் நம்ம வேலை கிடச்சிருச்சுன்னு தைரியமாக இருப்போம், ஆனால் ஒரு மார்க்கில் போயிருப்போம், இல்லை ஒரு ஆளுக்கு முன்னாடி நம்ம கிடைக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஊரில் எல்லோரும் வேலை கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க, கடைசி அது வேலை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கல என்னென்னா சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டேன். அப்புறம் சரி இனிமேல் நம்ம கெத்தா போடுவோம் அப்படின்ட்டு எல்லா குரூப்பில் என்ன பண்ணோம்னா ஃபார்வர்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி எனக்கு ஃபோன் காலே அட்டன் பண்ண முடியல. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வரும், உண்மையிலே சொல்லலாம் கஸ்டமர் கேர் தான் கால். ஒன்று போட்டால் எங்கள் அம்மா போடும், எல்லாம் ஒய்ஃபு கால் பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் அதிகபட்சமே எனக்கு கால். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ மாதிரி ஃபோன் அடிப்பாங்க அவ்வளோதான். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கால் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர்ல இருந்து தான் வரும். ஆனால் ஆர்டர் வாங்கிட்டு வெளில தான் வந்து நிற்க, என்னால் யார்ட்டையுமே ஃபோன் பேச முடியல, என்ன வெயிட்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் வாழ்த்துக்கள்றா அவனி, அப்படி நினச்சே அவனி, அப்படி நினச்சே எப்படி நினச்சி. காலையில் இந்த வாட்ஸ்அப்பில் போட முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல, போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஃபோன் கால் வந்துச்சு. பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட, நீண்ட நாளுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க இந்த போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு ஒரே அட்வைஸ் என்னன்னா, ஒருத்தவங்களை உயர்த்தி பேசினாலும் சரி, ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசினாலும் சரி, நீங்கள் அப்படி கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க. அவன் நம்மளை தாழ்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு வச்சா இருக்கக்கூடாது. பரவாயில்ல நல்லா படிக்கான் இந்த எக்ஸாமில் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை சொல்லி நம்ம அது ஒரு மயக்கத்துக்கு மாறக்கூடாது. தாழ்த்தி பேசி நம்ம வெச்சா இருக்கக்கூடாது. நம்மளை ஏதாவது சொல்லி பரவாயில்லடா ஒரு டெஸ்ட்டில் நீ இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன், ஏதாவது நீங்கள் மாடல் டெஸ்ட்டில் ஏதாவது மார்க் அதிகம் எடுத்துட்டீங்க, பரவாயில்லடா நல்லா வந்துட்டடா அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த போதையிலையும் பெறக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிடலாம், நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் தவிர படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் உங்களை உயர்த்தி பேசினாலும் சரி தாழ்த்தி பேசினாலும் சரி எதையுமே நீ கண்டுக்காம நீங்கள் உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான சக்ஸஸ் வந்து வந்தே தீரும். அது யாராலையும் மாற்ற முடியாது. நமக்கான வெற்றி அப்படிங்கிறது நம்மளாக தீர்மானிச்சுக்கிறது தான், அடுத்தவங்க சொல்லி அப்படி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் உங்களுடைய வழியில் போங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய செயலை துணிஞ்சு பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு பணியிடம் இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் நம்ம படிக்க வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு நாள் கூட நம்ம வந்து பேக் அடிச்சிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, நான் நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் போய் மேரேஜ் போய் தாலி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி அடுத்து உனக்கு தான் கல்யாணம், ஆனால் உனக்கு கல்யாணம் நடக்க மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு வேலைக்கு நீ போக மாட்டேக்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவான். அண்ணிலேருந்து எந்த கல்யாணத்துக்குமே போகலை, மெக்ஸாகி இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தேன், நிறைய நண்பர்களுடைய திருமணத்தை, நிறையா நண்பர்களுடைய நிகழ்ச்சிகளை இது எல்லாத்தையுமே தவிர்த்தேன். அது எல்லாத்தையும் ஏன் தவிர்த்தேன் அப்படின்னா இந்த எல்லாரோட பேச்சு தான். நம்ம வழியில் போய்கிட்டே இருப்போம், இவங்க ஒன்று ஒன்றா பேசி அது நம்மளை வந்து தாழ்த்தக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது நம்ம மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் அங்கே போவானே அதை கேட்பானே, நம்ம நம்ம வழியில் போய்கிட்டே இருப்போம். யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு முன்னாடி பேசினாலும் சரி பின்னாடி பேசினாலும் சரி சைடில் பேசினாலும் சரி எதுவுமே கண்டுக்காமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எய்ம் படிக்குது. இந்த படித்து நீங்கள் இந்த வேலைக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. இது நான் என்னோடய வாழ்க்கையிலே பார்த்தது. அது வரைக்கும் உங்களை யாரும் தேட மாட்டாங்க. நீங்கள் இப்போ படித்து வேலையை போயிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை தேடுவாங்க. எப்படியா நம்ம அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கடலில் விழுந்தாச்சு, இல்லை போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு கடலில் விழுந்தாச்சு. நம்ம எப்படி மறுகரை சேரணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர பின்வாங்கிடக்கூடாது. என்னால் முடியலை பாதி தூரம் போயிட்டு முடியலை அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா
முதன் முதல்ல இந்தியாவிற்கு வந்த வாஸ்கோ போர்ச்சுகீசர் அப்படின்னு சொல்லி வாஸ்கோ டா காமா தான் சொல்லுவோம். ஆனால் முத முதல்ல பாதி வழியில் போயிட்டு வந்த பார்த்தலமே டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லுவதும் இல்லை. யார் முதல்ல வந்தா அப்படின்னா அதுக்கு முழு முயற்சி எடுத்து பாதி வரைக்கும் போய் ஒரு புயல் வந்ததால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை மூலம் பேர் வச்சுட்டு அவர் திரும்பி வந்துட்டார். ஆனால் அவர் யாருமே பேசலை. யாரை பேசுகிறாங்க அப்படின்னா முத முதல்ல துணிஞ்சு நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு போனார். துணிஞ்சு போய் அவ்வளோ இடைஞ்சல்லையும் போய் அவ்வளோ கஷ்டத்துலேயும் போய் தென்கோடி முனை வரைக்கும் போயிட்டு அவ்வளோ புயல்லையும் சமாளித்து போக ட்ரை பண்ணார். முடியலை, திரும்பி வந்துட்டார். முடியாமல் திரும்பி வந்துட்டார். அவரை வந்து யாருமே அதிக அளவில் பேசுறதில்லை. யார் அதிகமாக பேசும் அப்படின்னா வாஸ்கோ டா காமா தான் பேசும். இந்தியாவுக்கு முத முதல்ல வந்த போர்ச்சுகீசர் யார் அப்படின்னா வாஸ்கோ டா காமா அப்படின்னு சொல்லி அவரை தான் நம்ம பெருமையாக பேசுவோம். அப்போ யார் மறுகரையே சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெருமை இருக்கும். பாதியிலே விட்டுட்டு போகணும், என்னால் முடியலை, ஃபேமிலி சுச்சுவேஷனு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூரம் ஒதுக்கிடுங்க. எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேர் அவங்களுடைய சோகங்களுக்கு நடுவுலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே ஒன்று முயற்சி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த போட்டித் தேர்வு பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா எஜுகேட்டடாக இருக்கணும், நல்ல நாலேஜ் பர்சனாக இருக்கணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், பணம் பக்கத்தில் இருக்கணும், நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போகணும், நம்ம நினச்சினா நமக்கு நினச்ச புக்கு வாங்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய முயற்சி அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா 275 மார்க் எடுத்து 12th 276 மார்க் எடுத்து டீச்சர் ட்ரைனிங்கில் 4 அட்டை வச்சு ஒரு 26 எக்ஸாம் எழுதி 27th எக்ஸாமில் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னாலே முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் என்னை விட அதிக மார்க் தான் எல்லோரும் எடுத்திருப்பீங்க. என்னை விட கொஞ்சம் நாலேஜ் இருக்கத்தான் செய்யும். அந்த நாலேஜை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இந்த நான் ஏன் சொல்லுது அப்படின்னா நானே வந்திருக்கேன் அப்படிங்கிற உங்களாலே முடியும், சரிங்களா? சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னால் முடியாது, என்னால் வந்து இந்த கொஞ்ச நாள் இருந்துட்டு வேண்டாம் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறையா பேர் நான் பார்த்துட்டேன் வெக்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கையில் அந்த வெக்ஸுங்கிறது தேவையில்லை. நீங்கள் முயற்சியை மட்டும் கையில் எடுத்தால் போதும், முயற்சியை மட்டும் கையில் எடுத்து படித்தால் போதும். ஒரு வாரம் ஒரு படிக்கிறது தெரியலை புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக வந்து கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து படிங்க, கட்டாயம் உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து சேரும். இந்த படிப்புன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தான், சரிங்களா? அதனால் இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முயற்சி மட்டும் ஒரே ஆயுதமாக வச்சுக்கோங்க. நமக்கு காசு தேவையில்லை, இதில் எடுத்து பார்த்திங்கன்னா பாப்புலர் எதுவுமே தேவையில்லை. கல்வி மட்டும் இருந்தால் போதும், இந்த முயற்சி கல்வி கூட இந்த முயற்சி இருந்தால் போதும், நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விடும், சரிங்களா? அது மட்டும் இந்த விஷயத்தை இந்த இதில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.